ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம், அது அமையவே இல்லை. வீட்டில் என்ன சொல்றாங்க, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா போதும் அப்படிங்கிறாங்க. சும்மா இருக்கிறதுங்கிறது ஒரு எவ்வளவு நேரம், ஒரு மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, ஆனா சரியா ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஆனா மீண்டும் எஃபர்ட் போறதுக்கும் நம்ம முயற்சி பண்றதுக்கும் ஒரு பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஏன் பயம்? இல்ல தானும் நடக்க வேண்டியத இப்ப அந்த இடத்துல எல்லாம் வந்து பயமா இருக்கிறவன் யாருன்னு பாக்கணும். உங்க வேலை முடியறதே முக்கியம் இல்ல. ஆக்சுவலா வந்து எதுவும் எதையும் நம்பி இல்ல, ஆனா அத பிணைப்பதுதான் நான் பாவம். பில்டிங்க பாக்குதுங்க, பில்டிங்க பாக்கும்போது ஞாபகம் வருது. அதை கிராஸ் பண்ணி போகும்போது 3 மாசமா நம்ம இப்படி இருக்கோம், 2 மாசமா இப்படி இருக்கோம், 1 மாசமா இப்படி இருக்கோம். அந்த அந்த வோ டெர்மினல் இந்த வேல்யூ அப்பதானே வருது. அந்த ஆள் தான் அந்த பாவத்தை கொண்டு வரான். அந்த பில்டிங்க நின்று இருக்கிற பில்டிங்க வேஸ்டா போற மாதிரி இந்த தாட்டு மூலமா வரப்போற பணத்தையோ சலுகையோ ஏதோ ஒரு உறுதியோ பாதுகாப்பையோ இன்னொரு தாட்டு தானே. அதுவும் சப்போஸ் போத்தா வரானுங்க வச்சுங்க, நீங்க அப்படி பாத்துட்டு போகும்போது பின்னாடி வரும், ஐயா இந்தாங்க அப்படிங்க நான் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போறேன். அதுவும் ஒரு தாட்டு தான். திருப்தியும் ஒரு தாட்டு. நிஜமான பணம் வரட்டும், நிஜமான இயக்கம் நடக்கும், இது எல்லாமே தான். அதனாலதான் நம்மளுக்கு வந்து வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பினிஷிங் த ஜாப் ஆர் கம்ப்ளீட்டிங் சம்திங். புரியுதுங்களா? என்ன டூயரை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க யார் ஹூ வாண்ட்ஸ் டு ஃபினிஷ் இட்? அப்ஜெக்டிவே கிடையாது. ஏன்னா பிகாஸ் நோ அப்சர்வர் அட் ஆல், நோ டூயர் அட் ஆல். Non-objectivity தான் ஃபர்ஸ்ட், இருக்கிறவனோட இருக்கிறதான். அப்ப வரும் பாரு, அப்பதான் வந்து கரெக்டா வரும். என்ன வரும்னா, எது வந்து அந்த பெரிய ஈவெண்ட், இது காஸ்மிக் மைண்ட். காஸ்மிக் மைண்டோட தான் ஆன்லைன்ல நனவு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இரு உங்களுக்கு எந்த லிங்க் ஓபனமோ அதுதான் ஓபன் ஆகும். அப்ப நம்ம இது ஞானிக்கு தெரியும். நீ பண்ண அது நீ 15 நாளா நாய் மாதிரி சுத்திட்டு இருப்ப, ஆளே வரமாட்டான். இதெல்லாம் உன்னுடைய நான்கு அவசனுடைய வேகம். அது வந்து காலத்தையும் அந்த பொருளையும் அடையணும்னு பாக்குது. இந்த சைட்ல இருந்து வராது, அது லெட்கோல தான் நடக்கணும். டூயர்னுடைய லெட்கோல தான் எல்லாமே நடக்குது. நான் பண்ண வேண்டியது என்னங்க? நீங்க பண்ண வேண்டியதே வந்து உங்களுடைய எந்த விதமான அபிமானத்தையும், இதை முடிக்கணும்ன்ற ஒரு அபிமானத்தையோ, இத்தனை நாள்ல முடிக்கணும், இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற வேல்யூஸையும் எல்லாமே அந்த ஸ்பாட்ல நடக்கிறத அப்பவே பாக்கணும். யாருக்கு இவ்வளவு நாளா முடிக்காம இது பெண்டிங்கா இருக்கு, யாருக்கு லாஸ் அப்படின்னு தூக்கிடணும் அந்த ஆளை. அப்ப நடக்கும். இதுதான் அக்கிரமத்தில் கர்மம். அதாவது கர்த்தா இல்லாம இருந்துகிட்டு இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும். அது எப்ப நடக்கும்? அதுதான் அஜெண்டாவே. அப்ப அப்ப வந்து சுரூபமாவே வரும். அதுவே என்ன பண்ணும், உங்களை அப்படியே ஞான பயமா மாத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் பிறவியை கடத்தல் கூட. சொல்லுமா? இல்ல, அது அந்த பிரச்சனை வந்து நீங்க சொரூபமா நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா தானாவே எது நடக்குமோ அந்த நெட்ஒர்க்கிங் நடக்கும். கரெக்டாவா இருக்கிறவனை பாத்துக்கிட்டே இருந்தா எல்லாம் கரெக்டா நடக்கும், எல்லாம் கரெக்டா நடக்கும். கரெக்டா இருக்க கூடாது. கர்த்தான்றவன் எப்படி வருவான்? ஆக்சுவலா கர்த்தா வந்து நான். ஆனா நீங்க உங்க வாசனைகள் தான் உங்க பில்டிங், உங்க உடம்பே அந்த பில்டிங்க்கு தானே, சதாசிவத்துக்கு தானே அந்த பில்டிங். சதாசிவத்துக்கு தானே இதெல்லாம் பில்டிங், இதெல்லாம் தீவிர என்ன டைம்லயும் ஸ்பேஸ்லயும் உறவுகள்லயும் அவ்வளவு எல்லாம் இருக்க மாதிரி இந்த 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 மாதிரி இருக்கிற மையத்தை சுத்தியே தான் நம்ம இருக்கணும். அவருக்கு 1 நிமிஷம் வந்து பில்டிங்கை பத்தி வரும், அப்புறம் வந்து பையனை பத்தி வரும், அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு ஃப்ரெண்டை பத்தி வரும், அதுக்கப்புறம் சென்னைக்கு போறத பத்தி வரும். எது வந்தாலும் ஃபர்ஸ்ட் இங்க யாருப்ப திருப்பி திருப்பி அவங்ககிட்ட நினைக்கணும். அப்ப வந்து ஏன்னா ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற அந்த இயக்கமற்ற அச்சலத்தன்மைதான் இவைகளுக்கு இருப்பு இல்லை. இருப்பு இல்லை, இருப்பு இல்லைன்னா நான் என்ன சொன்னேன், இந்த பொருள்ல பொருள் இல்லைங்க, உங்க உடம்புல அந்த அந்த செல்ஸ் எல்லாம் அடைச்சிக்கிட்டு ஒரு உயிரா இருக்கிற சதாசிவன் ஒன்றும் இல்லை. நீங்க என்ன யோசிச்சாலும் இல்லை,
நீங்க என்ன கவலைப்பட்டாலும் இல்ல, அது மாதிரிதான் வாசனை, மைண்ட் செட் தான் வாசனை. மெர்சி திருப்பி ஏன் அங்க போற, அதுக்கு இது வேலையா? காப்பாத்துறதா அது வேலை, இல்லாட்டி உற்பத்தி பண்றதா இல்ல, உங்களை இப்படி அல்லாடா வைக்கிறதா வேலையா? நீங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சொரூபத்தை பத்தி, சொரூபத்தை பத்தியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களை பத்தியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இங்க இருக்கிற பத்தி பத்தியும் ஒண்ணும் தெரியல, சொரூபத்தை பத்தியும் ஒண்ணும் தெரியல. அதனாலதான் அந்த வார்த்தையை அவர் அற்புதமா யூஸ் பண்றாரு. ஒரே ஒரே ஸ்டேட்மெண்ட்ல ப்ளோ பண்ணிடுறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிங்க, பகவான் ரமண மகர்ஷி, நான் யார்ல, நான் யார், சகல ஜீவர்களும் துக்கம் என்பது இன்றி எப்போதும் சுகமாயிருக்க விரும்புவதாலும், யாவர்க்கும் தன்னிடத்திலேயே பரம பிரியம் இருப்பதாலும், பிரியத்திற்கு சுகமே காரணமாதலாலும், மனமற்ற நித்திரையில் தினம் அனுபவிக்கும் தன் சுபாவமான அச்சுகத்தை அடைய தன்னைத்தான் அறிதல் வேண்டும். அதற்கு நான் யார் என்னும் ஞான விசாரமே முக்கிய சாதனம். இங்க ஆக்சுவலா இன்னொரு இடம் வரும், இன்னொரு ஒரு வார்த்தை வந்தது, அது பழைய புஸ்தகத்துல வந்திருக்கோம். தன் சுபாவமான அச்சுகத்தை அடைய சந்தேக விபரீதங்கள் அன்றி தன்னை தான் அறிதல் வேண்டும். சந்தேகம் அப்படின்னா என்ன? சாதகம் இதுவா அதுவாவே கிடையாது. சாதகம் எப்பவுமே வந்து இப்ப யோசிச்சுட்டு இருக்கிறவனுக்கு உண்மை இல்லை. இது வந்து சந்தேக நிவர்த்தி ஆயிடுது. விபரீதம்னா என்ன அர்த்தம்? இப்ப எவனோ யோசிச்சுட்டு இருக்கிறவனா, பாதுகாப்ப தேடுறவனா, இதை முடிக்க விழைபவனா இருப்பவன் வந்து விபரீதம். விபரீதம்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றை பெரியதொன்றாக நினைப்பது, காணல் நீரை நிஜமான ஜலம் போல நினைப்பது, இது காணல் நீர். விபரீதம்னா என்ன? இப்போ ஐயோ இது போனாதான் எனக்கு வாழ்க்கையே அப்படின்ற மாதிரி தானே ஒவ்வொருத்தரும் ஆட்படுறோம் ஒவ்வொரு வேலையிலையும். அது வந்து விபரீத பாவனை. புரிஞ்சுக்கலாமா? அதாவது நான் எனக்கு விட்டு புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு காரியத்தை செய்யற இல்ல செய்யாம இருக்க, நீ உள்ளுக்குள்ள சுகமா இருந்தான்னா அது ஒண்ணுதான் கரெக்ட். செய்தலையும் செய்யாமல் இருத்தலையும் சுகத்தை நோக்கி வச்சிருக்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. சுகம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அன்அடல்டரேட்டட் இன்செபரபிளி நம்ம நேச்சர் அதுதான். அப்ப நான் அதுல எப்படி நீ இங்கேதான் எழுச்சி பெற்றவன் தான் பையன், நான் யார் தான் இங்க இருந்து வந்தான். எவன் வந்தாலும் அவன் அது நீ ஆன்ம சாதனை தானே பண்ற, அப்படிதான் ஆன்மீகமே கெட்டு போனதே அப்படிதான். புரியுதா? ஆன்மஞானம் சொல்லிட்டு கம்ப்ளீட்டா சுயநலம் தான் வந்து ஆன்மஞானமா இருக்கு, ஆன்மீகமாவே இருக்கு. எப்படி போகுது? எனக்கு எனக்குன்னு பண்றான். உள்ளுக்குள்ள சுகம், உள்ளுக்குள்ள எப்படி சுகம் இருக்க முடியும்? உள் கடந்தாதான் சுகம். உள்ள இன்ட்ரன்ஸே நான் தான் சுகம் இன்மைக்கு காரணம். நான் தான் நான் இருக்கிறது. அதனாலதான் தன்னைத்தான் அறிதல் வேண்டும், அச்சுபமான சுகத்தை அடைய சந்தேக விபரீதங்கள் இன்றி தன்னைத்தான் விசாரித்து அறிய வேண்டும். ஏன் வருது? தான் சுயர்ந்தாதான் சுகம். என்ன தாந்து யதார்த்த சுகம்? அது நான் அழிஞ்ச இடம் தானே தவிர, நானோட நான் வச்சுக்கிட்டு தானே கேட்ச் பிடிக்க முடியாது. Impossible. நானே ஒழிச்சு. Absence of non is presence of non is presence of non. புரியுதா? நான் அற்ற இடம் தான்ன்றது உணரதான் முடியும்னு ஏன் சொல்றாங்கன்னா, அது பேர் உணருதல்னு பேரு. புரிந்து கொள்ளுதல் இல்ல, நானின் புரிந்து கொள்ளுதல் இல்ல. நான் வந்து ஒரு ப்ராப்ளத்தை வேணா புரிஞ்சுக்கலாம், வேற மெத்தட் கொண்டு வரணும் அப்போ. புரியுதா? ஒரு ப்ராப்ளம் இப்படி புரியலன்னா இப்படி புரிஞ்சுக்கு. இட்ஸ் எ லேண்டிங் ஏரியா. ரமணர் சொல்றாரு, நீங்க உங்களுடைய இந்த நான் பாவத்தை நான் இல்லாம இருக்கிறத நான் எப்படி பயிற்சி பண்ணணும்னா அப்படின்றதுக்கு அவர் உபாயமா சொல்றது கரெக்ட். இதான் மீன் பண்றாரு நான் கேட்டுக்கிறேன். அதாவது ஒரு நீங்க ஒரு உப்பால செஞ்ச பொம்மை வந்து கடல் ஆழத்தை பார்க்கலாம் அப்படின்னு புறப்பட்டதுன்னா என்ன ஆகும்? அப்படிதான் இருக்கும் உங்களுடைய முயற்சி. நீங்க இல்லாம போயிடுவீங்க, நீங்களே கரைஞ்சிருப்பீங்க கடல்ல. நீங்க தேட ஆரம்பிச்சவன் இல்லாம இருப்பான். ஆமா இல்ல, தேட ஆரம்பிச்சவன் இல்லாம போறதுதான் தான் அந்த பாட்டுல என்ன வந்து கிளியரா சொல்றாருல்ல, நானுதியாதுள்ள நிலை நாம் அதுவாய் உள்ள நிலை
நாம் இருக்கும் நான் உதிக்கும் தானமதை நாடாமல் நாடாமல் நீ பண்ணவே முடியாது. நான் உதிக்கிற தானத்தை ஓயாம நாடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் விசாரம். தான் உதியா தன் இழப்பை புரியுதா? சோ நாடாமல் நீ எப்படி அடைவ? நீ வேலையெல்லாம் போஸ்ட்போன் பண்றது, வேலையில அட்ஜஸ்ட் பண்றது, சுகத்தை அடைகிறேன்றது, செய்யாமல் இருக்கின்றது, செய்ய இந்த கிடையாதுப்பா. அவன் யாரு? நானா தான் அங்க இருந்துட்டு இருப்பேன். நீ செய்யற செய்யல, இன்பம் துன்பம், டைம்ல முடிக்கிற டைம்ல முடிக்கல, மொத்தத்துல நான் தான். இந்த மாதிரிலாம் இருக்கு. எந்த கான்ஃபிகரேஷனும் நான் தான் மொத்தத்துல. சோ அதனுடைய சோர்ஸை நீ பார்க்காமல், நான் உதிக்கும் தானமதை நாடாமல், நான் உதியாத தன் இழப்பு, தன் இழப்பு தான், அதாவது நான் என்னுடைய இழப்பு தான் தன் இழப்பு. அதான் நீ சாரணும். கோல் என்ன? நான் அழியறதுதான் கோல். தான் உதிக்கிறதெல்லாம் நீ பண்ண முடியாது. நான் உதிக்கும் தானமதை நாடாமல், நான் உதியா தன் இழப்பை சார்வது எவன்? அத அடைஞ்சிட்டியப்ப, இது பேர் தான் ஆன்ம ஞானம் அப்படின்றாரு. சார்வது எவன்? அடைஞ்சவன். அத அங்க தன் இழப்பை சார்ந்தவன் தான் அடைஞ்சவன், ஆன்ம ஞானம் அடைஞ்சவன் முடிச்சுடுறாரு. அவன் எவன் கொஞ்சம் பாரு, கொஞ்சம் சூட்சமா பாருன்றாரு. புரியுதா? இது ஆக்சுவலி பிரில்லியன்ட் கேம், ஞான விசாரம். அப்புறம் சாராமல், இந்த மாதிரி ஏதாவது நான் உதிக்கும் தானமதை நாடாமல் சாராமல், தான் அதுவாய் தன் நிலையில் நிற்பது எவன் சாற்று? இந்த ப்ராசஸ் நீ பண்ணாம, நான் அழிச்சுக்கிட்டே இல்லாம, தன் இழப்பை அடைஞ்சு, தன் இழப்பு அடைஞ்சேன்னா என்ன? சுரூபமாக இருந்துட்டு இருக்க போற அப்படின்னா அதுதானே தன் நிலை. புரியுதா? இந்த மெத்தடை நீ சாராமல் ஜீவன் முக்தி அடைஞ்சவன் நீ எப்படி கிளைம் பண்ண முடியும்? தன் நிலையில நினைக்கிறவன் தானே ஜீவன் முக்தி அடைஞ்சவன். போருமா? டியூவாலிட்டி இல்லாத கிளைம் கூட பண்ணிட்டு இருக்க மாட்டேன். தண்ணியில் நிற்பது எவன் சாற்று? நல்லா தூங்குறோம், எழுந்து நல்லா தூங்குறோம், சொல்லவே கூட சொல்லவே முடியாது. அதுதான் ஆல்ரெடி அண்டர் கான் இல்ல, பீயிங் அண்டர் கான். ஓகேவா?